எங்களுக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் தேவையில்லை, எங்களுக்கு சகாயம் ஐஏஎஸ் தான் தேவை. சகாயம் ஐஏஎஸ் கொண்டாடுற கூட்டம் வந்து அண்ணாமலை போன்ற ஆடு ஆடு அண்ணாமலைக்கெல்லாம் கொண்டாடு, ஒருபோதும் கொண்டாடுற. ரஜினிகாந்த் போன்றவர்கள் வரணும்னு நினைச்சவங்க, ரஜினிகாந்த் ரசிகர்கள் கூட அண்ணாமலை டிபி அவரோட போட்டோவெல்லாம் வைத்து அவரை கொண்டாடினாங்க. இன்னைக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் போன்றவர்கள்லாம் எனக்கு சரியான இடம், அதே போல இங்க வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது பாஜகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி பாஜக தான் சரியான கட்சின்னு கொண்டு போறாங்களே அங்க நின்று. ஏன் அவங்களால மற்ற மாநிலங்களில் தன் பக்கம் பார்வையை திருப்பினவங்க, ஆட்சியை பிடித்தவங்க பாஜக, இங்க அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், சரியான பாதையை கொண்டு போறாங்கன்ற ஒரு தோற்றமே உங்களுக்கு தெரியுது இல்லையே? அது காமெடியாக தான் ஆக்கப்படுது, நகைச்சுவையாக எக்காலமாக தான் மாற்றப்படுது. நீங்கள் இவங்க அண்ணாமலையை கொண்டு வந்தால் கூட அண்ணாமலை ஒரு படித்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து படித்து முன்னேறி ஐபிஎஸ் வேலைக்கு போய் எல்லாம் பண்ணவனை நீ திருப்பி ஐபிஎஸ் ரிசைன்மெண்ட் வந்து திருப்பி கொண்டு எங்கன்னு பாடியிருக்கிற, மக்கள்கிட்ட கேவலமாக்கியிருக்கிற. நீ அவனை அந்த துறையில் வச்சு அதில் சாதிக்க விட்டுருக்கணும். நீ உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஐபி அண்ணாமலை மீது பற்றிருந்தா நீங்கள் அங்கே அவரை சாதிக்க வச்சு மிகச்சிறந்த இந்தியாவிலே நம்பர் ஒன் ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமாரை விட ஒரு இவர் வந்து சிறந்தவர் அப்படின்னு காட்டியிருந்தா அது அண்ணாமலைக்கும் பெருமை, அண்ணாமலை பிறந்த தமிழ் இனத்துக்கும் பெருமை. அவனை ரிசைன் பண்ண வச்சு நீ வந்து பாரதிய ராஜா கட்சியில் வந்து நான் சேர்ந்திருக்கேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி மீம்ஸ் போட வச்சு அவர் கேலிக்குள்ளாக்கிட்டீங்க. கன்னடத்தை சிங்கம் இருந்தார், இன்னைக்கு அசிங்கமாயிட்டாரே. என்ன தத்துவ புரிதல் ஒரு சிந்தனை இருக்குது அவங்களுக்கு? முழுக்க முழுக்க சாதியவாதியா இருக்காரு, மத கட்சியா இருக்க பாரதிய ஜனதா கட்சி நிக்கிறாரு, அடிப்படைவாதியா இருக்காரு. முத்திரையர் கூட்டங்களில், தேவர சங்க கூட்டங்களில், கவுண்டர் கூட்டங்களில், கொங்கு பெற்றபி சாதி சங்க கூட்டங்களை இது பண்ணி இன்னைக்கு தான் நாங்கள் சாதியை கடந்து மதத்தை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்று திரண்டு வரோம். இந்த பத்தாண்டு காலத்தில் நான் சீமான உருவான பிறகுதான் தமிழ் தேசியம் என்று உருவாக்கப்பட்டு தமிழர்கள் குறைந்தபட்ச தமிழ் உணர்வு எங்களுக்கு வந்திருக்கு. இதை உடைப்பதற்கான வேலைகளை நீங்கள் இறங்குறீங்க. தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு அதை நோக்கி தொடங்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி. திரு சீமான் அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே இன்னைக்கு தமிழ் தேசியம், தமிழ் உணர்வோடு தான் நாம் தமிழர் கட்சி பயணிக்குதான். நாம் தமிழர் கட்சியில் சாதி பார்த்து இன்னைக்கு கட்சியில் நிறைய பேர் சேர்க்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதே வேளையில் கும்பகோணத்தில் வந்து சௌராஷ்டிர சமூகத்தை, சௌராஷ்டிர இனத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து நாம் தமிழ் கட்சி நிப்பாட்டிச்சுன்னு சொல்லி ஒரு பத்து பேர் விலகி போயிட்டு தான் செய்தி போடுறாங்க. உண்மையிலே நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் இன தூய்மைவாதம் பேசுகிறது, இன வெறி பேசுகிறது, இன அடிப்படைவாதம் பேசுகிறதுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது சௌராஷ்டிர இனத்தை சார்ந்த ஒருத்தர் நாம் தமிழ் சீட்டு கொடுக்குது. தேர்தலில் இந்த தேர்தலில் பாருங்கள், 11-12 பேருக்கு மேலே பிரதிநிதித்துவம் அடிப்படையில் தெலுங்கு மக்களுக்கு, கன்னட மக்களுக்கு, இந்த மண்ணிலே வாழ்கிற நாம் தமிழ் கட்சி கூடிய மற்ற இன மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எல்லா இன மக்களையும் நாங்கள் சாதியோ மதமோ மொழியோ இந்த இன அடிப்படையில் பார்த்து சீட்டு கொடுப்பதில்லை. இந்த மண்ணின் மக்கள், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், வாழும் உரிமை எவருக்கும் உண்டு. தெலுங்கர், கன்னடர், மலையாளி, சௌராஷ்டிரா, இந்த மண்ணிலே வாழ்கிற அத்தனை பேரையும் அரவணைத்து செல்ல தயாரிக்கணும். பாருங்க, ஒரு இடத்துல திருநெல்வேலியில வந்து தேவர் சமூகம் மட்டும்தான் நிக்க முடியுங்கிற ஒரு இருக்கு. திமுக தேவருக்கு தான் கொடுக்கும், அதிமுக தேவர் தான், தமிழரும் தேவருக்கு தான் கொடுக்கல. அதான் அங்க மாறுதோம். இங்க சௌராஷ்டிர நிக்க வைக்கிறீங்கன்னா அங்க சௌராஷ்டிர மக்கள் அதிகப்படியா வாழலையே. கும்பகோணம் வந்து சௌராஷ்டிர மக்கள் வாழ்ற பகுதியா? கும்பகோணம் வன்னியர்கள் வாழ்ற பகுதி. அங்க திமுக அதிமுக வன்னியர் தான் கொடுப்பாங்க. நாங்கள் மாட்டி நிப்பாட்டுறோம். இங்க திருச்சியில கல்லருக்கு மட்டும் தான் பாராளுமன்ற தொகுதியில சீட்டு. அதே போல வந்து திருச்சி மேற்கு தொகுதியா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுப்பாங்க. முதுகலத்தூர் தமிழ்நாட்டிலே ராவான சாதி அரசியல் நடக்கிற இடம் முதுகலத்தூர். சாதிய சங்க உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அந்த முதுகலத்தூர்ல மறவர் மட்டும்தான் நிக்க முடியும். அந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர் அண்ணன் கடாபி நிப்பாட்டணும். இதுவரைக்கும் 50 காலத்துல திமுக அதிமுக சமூக நீதி பேசிய, சமூக நீதி பேசி வளர்ந்த கட்சிகள் செய்யாத நாங்க செஞ்சோம். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று தலித்து மக்களை, எங்களுடைய ஆதி தமிழ்குடியை, தேவேந்திரோட வெள்ளாளர்களை, பறைகளை ஒடுக்கி வச்சு நீங்க தனித்தொகுதியில் மட்டும்தான் நிப்பாட்டினீங்க. எங்க அண்ணன் ஆராசா பொல்லா இதுல நிக்கிறாரு பெரம்பலூர்ல. பெரம்பலூர் தனித்தொகுதியாகும் போது ஆராசா அங்க நிக்கிறாரு. பெரம்பலூர் பொது தொகுதியான நீலகிரி கொண்டு போயிட்டீங்க. அவர் வந்து குறிப்பிட்ட சமூகம், ஆதி தமிழ்குடி, பறைய சமூகம்னு கொண்டு போனீங்க. ஆனா அதே நாங்க பெரம்பலூர்ல நாங்க என்ன பண்ணோம்? தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்களுடைய ஆதி தமிழ்குடி, அவன் எங்கள் சொந்தம் என்று 34 இடத்துல பொதுத்துறையில் நிப்பாட்டும். எந்த கட்சி பண்ணிச்சு? இதுதான் சாதி பார்த்து நிப்பாட்டுதா மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இருக்கிற குற்றச்சாட்டு முக்கியமா நாம் தமிழர் மேல. அவங்களும் இப்ப நாம் தமிழர் கட்சி மேல இல்லைங்க, நாம் தமிழர் கட்சி போர்வையில சாதி வழி தமிழ் தேசியம் என்று ஒரு கூட்டம் நிற்குது. அந்த எங்களுடைய முரண்பாடு அடிப்படையில் அவங்க வெளியேற்றுறோம். எங்க கூட முரண்பட்டு அவன் சாதி பார்த்து சாதி பார்க்கறான், துறைமுருகனை சாதி பார்க்குறான், என் கூட நிற்கிற என் தம்பி கார்த்திகை சாதி பார்க்குறான்னு சொல்லி தான் நாங்கள் அவனை வெளியேற்றுறோம். வெளியே போனவன் என்ன பண்ணுறான்? எங்கள் மீது விமர்சனத்தை தள்ளி கொட்டுறான். நாம் தமிழ் கட்சியில் துளியளவும் சாதி பார்க்கப்படுதில்லை. இப்போ நான் வந்து ஒரு சமூகம், என் மனைவி ஒரு சமூகம், எனக்கு திருமணம் செஞ்சு வச்சதே எங்கள் அண்ணன் சீமான் தான், என்னை திருமணம் செஞ்சு வச்சதே எங்கள் அண்ணன் சீமான் தான். நான் என்ன கேட்குறேன், அண்ணன் நான் இப்போ குழந்தை பிறந்த உடனே அண்ணன் வந்து குழந்தைக்கு வந்து சாதி சான்றல் வாங்கணும்னு சொல்கிறாங்க, அப்போ நான் என்னென்ன செய்யணும்னு கேட்குறேன். பிள்ளைக்கு தமிழன்னு வாங்கடா, நாம் எப்படியும் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவோம், நம்ம வரும்போது அதை ஒரு அதிகாரப்பூர்வம் மாற்றுவோம்னு சொல்கிறார்.
ஏன் வந்து நீ வந்து இந்த சாதியை சர்டிஃபிகேட் வாங்க அப்படின்னு அண்ணன் சொல்லலை. எங்கள் கட்சியில் வந்து அதிகப்படியாக சாதி மறுத்து திருமணம் செய்தவங்களும் அதிகம். சாதி வந்து காலில் ஓட்டின சாணிக்கு சமம் என்று நாங்கள் நிற்கிறோம். சாதி ஒருபோதும் எனக்கு என் வாழ்நாளில் உதவும் இல்லை. நான் திருநெல்வேலியில் ஒரு குறிப்பிட்ட சமூகம், திருநெல்வேலியில் பெரும்பான்மை சமூகத்தில் நான் பிறந்தவன் தான். ஆனால் ஒருபோதும் என் சாதி என்னுடைய படிப்புக்கோ என் கல்விக்கோ என் வேலைக்கோ நான் செய்கிற தொழிலுக்கோ என் சாட்டை சேனலுக்கோ எதற்குமே என் சாதி உணவு இல்லை. இன்னும் எனக்கு என் பக்கம் நிற்கலை. என் கூட என் கல்யாணம் காது குத்தி என் சொந்தக்காரன் வந்திருக்கிறான் என் நிற்பான். என் சாதி உதவலை. அப்போ இந்த சாதி எனக்கு இருக்குது, ஆனால் என் மொழி எனக்கு உதவி இருக்குது. என் மொழி தான் என்னை வாழ வைக்குது. இன்றைக்கி சாட்டை சேனலில் 400,000 பேர் பார்க்குறான். ஆதன் தம்பியில் மாதேஸ்வரர் வந்து என்னை பேட்டியிருக்கீங்க, நம்பர் ஒன் சேனலில் பேட்டியிருக்கேன். என்ன அர்த்தம்? என் மொழி தானே. துறைமுருகன் பேசுறாரு, என் நான் மொழி பேசுகிறேன், நான் 4 பேர் ரசிக்கிறாங்க கேட்குறாங்க, அதனால தான் பேச அடிப்படை. என் மொழி கூட எனக்கு பணம் கொடுத்துருக்கு, என் சாதி கொடுக்கல. அந்த சாதி எதுக்கும் பயன்படாது. அதே நாங்கள் தூக்கி பிடிக்கணும். அது எங்கள் மீது வைக்கிற தவறான குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். நான் மிக்க நன்றி திரு சாட்டை துரைமுருகன். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, இதில் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி, ரொம்ப நன்றிங்க.